ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஹெச் ஃபோர்டீன்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஎச் தேர்ட்டினில் நம்ம கிட்டத்தட்ட ஒன் இயர் போல் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம டிஹெச் ஃபோர்டீன்கான அப்டேட் வந்து சூப்பர் செல் விட்டிருக்காங்க ஸோ ஏப்ரல் எயிட் டென் அந்த மாதிரி போல் வருது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு எதில் வந்து நம்ம டிஎச் ஃபோர்டீன் வந்து எப்படி லுக்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம்னா ஸோ டெவலப்பர் சர்வரில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது நம்மளோட டெவலப்பர் சர்வர் கிடையாது இது ஆக்சுவலி சுமித் நாட் நாட் செவன்ன்ற ஒரு இந்தியாஸ் பெஸ்ட் சிஓசி யூடியூபரோட டெவலப்பர் சார் வருது ஸோ அவரோட அந்த வீடியோவில் தான் வந்து நாம் வந்து தமிழ் நம்மளோட தமிழ் நண்பர்களுக்காக வந்து இன்ஃபர்மேஷனை பகருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து பேன் பண்ணுவாங்களா அப்படின்லாம் தெரியல பட் இருந்தாலும் நான் பண்ணுறேன் ஸோ ஏ அவங்க பேன் பண்ணுவாங்களா இல்லை வந்து ஸோ அவர் வீடியோவை எடுத்து நான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணதுக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல ஸோ இருந்தாலும் நம்ம தமிழ் நண்பர்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் ஸோ என்ன ஆகுதுன்னு பாப் Bom... ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ என்னன்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து டெவலப்பர் சர்வர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டெவலப்பர் சர்வர் வேணும்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபை தொ ஃபைவ் கே சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் செல் செல்கிட்ட கிளைம் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு டெவலப்பர் சர்வர் கொடுப்பாங்க ஸோ அந்த மைல் ஸ்டோன் ஏற்றக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனே நீங்கள் தான் வந்துட்டு உதவணும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போக

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்துட்டு அதாவது யூடியூபர்ஸ்கெலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ண கொடுக்குறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதை இதுவும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் லெவல் ப ஹீரோ செக்ஸ் பூஸ்ட் ஆகிருக்கு நான் அதை நம்மளுக்கே தெரியும் டவுனால் வந்து எப்போ பூஸ்ட் பண்ணாலும் எப்போ அப்கிரேட் பண்ணாலும் அந்த மாதிரி பூஸ்ட் கொடுத்துருவாங்க ஸோ ஒன் ஆர் டூ அந்த டேஸ் கணக்கு தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தீமே பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் அண்ட் பர்பிள் அப்புறம் கோல்டன் கிரீன் பர்பிள் கோல்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டிஎச் ஃபோர்டீனோட தீமே ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு செகண்ட் ஸ்டார் தேர்ட் ஸ்டார் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டார் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டார் ஸோ ஃபிஃப்த் ஸ்டார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் லெட்டர் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைனு இந்த ஃப்ரெ டவுன்ஹாலுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோமன் லெட்டர் ஸோ இதோட தீம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்பிள் அண்ட் கோல்டன் தான் வந்துட்டு டிஹெச் ஃபோர்டீனோட தீமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்னோ ஸோ இன்ஃபர்னோ வந்துட்டு லெவல் தேர்ட்டீனில் பார்த்துருப்போம் இது வந்து அதை விட அல்டிமேட் இன்ஃபர்னோ ஆக அல்டிமேட் கிகா இன்ஃபர்னோ தான் வந்து இதில் இருக்குது ஸோ டிஹெச் டுவெல்லில் பார்த்தீங்கன்னா கிகா டெஸ்டெலாம் இருக்கும் ஸோ அடுத்து இன்ஃபர்னோ இது வந்து கிகா இன்ஃபர்னோ ஸோ இது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலே பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு டிஎச் ஃபோர்டீனில் மற்ற ட்ர ட்ரூப்ஸ் அதாவது மற்ற டிஃபென்சஸ் வால் அதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணால் எப்படி வந்துட்டு லுக் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் அதை ஸோ இப்போ வந்து நாம் வந்து அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு டிஃபரன்ஸாக வந்து அப்கிரேட் பண்ணி அது எப்படி வந்து லுக் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈகிள் ஏரியா பண்ணுறோம் ஸோ ஈகிள் ஆட்டில் ஏரியும் கிட்டத்தட்ட டவுன்ஹால் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் அண்ட் கோல்டன் கலர் ஸோ க்ரீன் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர் தான் வந்துட்டு ட டிஎச் ஃபோர்டீனோட தீமே ஸோ ஒவ்வொரு டவுனாலுக்கும் ஒரு தீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டவுன் ஹால் டென்னாக வந்து ரெட் கலர் டவுனால் லெவன்னா ஒயிட் கலர் டவுன் தேர்ட்டி டுவெல்னா ப்ளூ கலர் டவுன் ஆல் தேர்ட்டீனுக்கு ஒரு மாதிரி அந்த டார்க் ப்ளூ கலர் அந்த மாதிரி பார்த்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபர்னோ அப்கிரே எனக்கு உள்ளதுலேயே பார்த்திங்கன்னா ஹிடன் டெஸ்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு ஸோ ஹிடன் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதோட மேலே இருக்க டாப்லாம் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இப்போ கோ கோல்டு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அதுவும் அதே தீம் தான் ஸோ ஜென்ரல் தீம் தான் இது ஒன்றும் இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ பரவாயில்ல ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல எலெக்சர் ஸ்டோரேஜ் ஸோ எலெக்சர் ஸ்டோரேஜும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ எல்லாமே அந்த அவுட்டர் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து அந்த க்ரீன் கலர் லுக் வந்து லைட்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு உள்ளதிலே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹிட் அண்ட் டெஸ்டில் தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஃபர்னோ டவர் ஸோ இன்ஃபர்னோ டவரும் அதே தீம் தான் ஸோ க்ரீன் கலர் பர்பிள் அண்ட் அந்த கோல்டன் கலர் தீம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் க கோல்டன் கலர் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் போன லெவல் லெவல் செவனுக்கும் லெவல் எயிட்டுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாம் டவர் ஸோ பாம் டவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் தீம் ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கோல்டு ஸ்டோரேஜ்க்கு சென்டரில் வந்து ஒரு அந்த சிம்பிள் மாதிரி இருக்குல்ல ஸோ அது இதில் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெனான் ஸோ கெனான் தான் வந்து அல்டிமேட்டாக இருக்குது சும்மா அப்படியே ஜெயன் கெனான் மாதிரி இருக்காங்க நான் பில்டர் பேஸில் இருக்க ஜெயன் கே நான் மாதிரியே இருக்குது ஸோ இது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது ஸ்கேட்டர் ஷாட்டு ஸோ ஸ்கேட்டர் ஷாட் சைடில் வந்துட்டுலாம் அல்டிமேட்டாக இருக்குது இது என்னமோ பார்த்திங்கன்னா அந்த பாம்பு சுருண்டு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது அதுக்கு கீழே இருக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு இடென் டெஸ்ட்டில் தான் பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிஃபன்ஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் கேஸ்டல் ஸோ க்ளீன் கேஸ்டலும் கிட்டத்தட்ட கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரி தான் இருக்குது ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக இல்லை ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உண்மை உண்மையாலே சொல்லணுன்னா அல்டிமேட்டாக இருக்குது தான் சொல்லணும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சுமித் நாட் நாட் சவனோட வீடியோ தான் ஸோ அதில் வந்து எந்த மறுப்புமே கிடையாது ஸோ அதுக்கு வந்து நாம் தமிழ் நண்பர்களுக்காக வந்துட்டு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவர் வீடியோவை வந்துட்டு நான் கமெண்ட்ரி கொடுத்து போட்டிருக்கேன் ஸோ இது பேன் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஸோ யூடியூப் சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெபார்டரிக்கு வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் லெபார்டரி எந்த சேஞ்சுமே பெருசா இல்லை இப்போ ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா பார்பேரியன் ஆர்ச்சர் வால் பிரேக்கர் ஹீலர் பேபி ட்ராகன் எல்லாமே ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்புறம் டாக் ட்ரூப்ஸில் பார்த்திங்கன்னா மின்னியான் கோலம் அப்புறம் வல்கேரி ஸோ இந்த மூணு ட்ரூப்ஸும் வந்து ஒன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெல் ஸோ ஸ்பெல்லு க்ளோன் ஸ்பெல் வந்து ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பாய்சன் ஸ்பெல் வந்து ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ நெக்ஸ்ட் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஃபைவ் ஃபைவ் லெவல்ஸ் ஏற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செவன்ட்டி ஃபைவ்லருந்து கிங்கும் குவீனும் எயிட்டி ஆக்கியிருக்காங்க அப்புறம் வார்டன் வந்து ஃபிஃப்டியிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஆக்கியிருக்காங்க ஆனால் பட் இது ராயல் சாம்பியன் மட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருந்துச்சு ஸோ அது டேரெக்டாக தேர்ட்டி ஆக்கியிருக்காங்க டென் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வால் வந்து அப்கிரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வால் பார்த்தீங்கன்னா வந்து கார்னரில் இருக்கிற வால் வந்துட்டு கோல்டன் கலராகவும் அதுக்கு நடுவில் இருக்கிற வால்ஸ் வந்துட்டு வெனாம் மாதிரி அதாவது வால் வந்து ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரியும் நடுவில் வந்து வெனா மாதிரி ஒரு க்ரீன் கலர் லிக்விட் ஃப்ளோ ஆகிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிட்ட கிட்ட மாசா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கவே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த க்ரீன் கலர் ஃப்ளூயிட் ஃப்ளோ தான் மாசாக இருக்குது ஸோ வேறு லெவலில் இருக்குது எனக்கு வந்து ஹிட் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வால் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டான ஒரு டவுனால் டிசைனு தான் சொல்லலாம் வேறு லெவலில் இருக்குது உள்ளதுலேயே வந்துட்டு ஹிட் டெஸ்ட்லாவை தான் மரணமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட அந்த பைப்லைன்லாம் அப்புறம் மேலே இருக்கிற டோம் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சோ அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம டிஎச் ஃபோர்டீனோட அப்கிரேடு ஸோ ட்ரூப் லெவல் தான் இன்னும் நியூ ட்ரூப்கான அப்கிரேடு வந்து சொல்லலை ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நிறையா யூடியூபர்ஸ் வீடியோ போட்டு பார்த்துருப்போம் ஸோ வந்து அந்த அவுல் வந்து வந்ததுனால ஸ்பெல்லோ அல்லது நியூ ட்ரூப்போ வர வாய்ப்பு இருக்குது ஸோ அவுல் வந்ததினால அந்த பேட்ஸு அந்த மாதிரி பேபி ட்ராகன் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு சப்போர்ட்டிவ் ட்ரூப்பாக வரதான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஸ்பெல்லு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அஃபீஷியலாக வந்துட்டு இதுதான் வந்திருக்கு ஸோ டிசைன்லாம் பா பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ எல்லாத்தோட டிசைனும் நம்ம காமிச்சாச்சு ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து திஸ் வீடியோ பிலாங்ஸ் டு சுமித் நாட் நாட் செவன் ஹூ இஸ் த ஃபேமஸ் யூடியூபர் சிஓசி யூடியூபர் இன் ஹிந்தி ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காததுனால ஸோ அவர் வீடியோவை பயன்படுத்தி நம்ம தமிழ் நண்பர்களுக்காக நாம் வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதில் வேறு எந்த கெட்ட நோக்கமும் கிடையாது ஸோ இந்த காப்பி அடிக்கணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம தமிழில் தமிழில் புரிகிறவங்களுக்கு வந்து இந்த அப்டேட்டுக்கான விஷயம்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ தப்பாக இருந்தால் வந்து மன்னிச்சிக்கோங்க ஸோ அதையும் வந்து என்ன உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த இதில் எந்த பேஸ் பில்டிங் ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ வேறு என்ன ஹாப்பி கிளாஷிங் டேக்கர் பபாய்